ஏன் தளபதி விஜய்க்கு போட்டியா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு டிடிஎஃப் வாசன் கேட்ட ஒரு கேள்வி இணையத்தில் இப்போ செம்ம வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய நிறைய தளபதி ரசிகர்கள் இவரை அதிகமாகவே ட்ரால் செஞ்சுட்டும் வராங்க. இதுக்கு பின்னணி என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் செய்து வரக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டதால் பதிலளிக்க முடியாமல் திணறிய அவர் பேட்டி ஒன்றிலிருந்து பாதிலேயே கிளம்பியுள்ளார். இந்த ஒரு சம்பவம் மக்களுக்கு மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. சினிமா பிரபலங்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பெயரும் புகழும் கிடைக்கிறதோ அதே அளவு வரவேற்பு யூடியூப் பிரபலங்களுக்கும் கிடைத்து வருகிறது. அப்படி கிடைக்கும் பெயரையும் புகழையும் அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். அப்படி யூடியூப் மூலம் பல லட்சம் ஃபாலோவர்களை வைத்திருப்பவர் தான் டிடிஎஃப் வாசன். இவர் பைக் ஓட்டும் வீடியோக்களை பதிவிட்டு யூடியூப் மூலம் சம்பாதித்து வருகிறார். அதில் இவருக்கு 33 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ்களும் இருக்கின்றனர். இந்த அளவுக்கு இவர் ரீச் ஆனதற்கு காரணம் இவர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வீடியோக்களை பதிவிடுவது தான். அதிவேகமாக பைக் ஓட்டுவது, கைவிட்டு கொண்டு சாகசம் செய்வது என பல்வேறு சர்ச்சைக்குரிய வீடியோக்களை பதிவிட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்தி வருவதாக இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. சமீபத்தில் கூட பிக்பாஸ் பிரபலம் ஜிபி முத்துவை பைக்கில் உட்கார வைத்துக் கொண்டு அதிவேகமாக பைக்கில் சென்ற காரணத்தால் டிடிஎஃப் வாசன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த கேஸ் தொடர்பாக கோர்ட்டில் ஆஜராகும் பொழுது கூட ஏதோ விருது வாங்குவது போல கோர்ட் சூட்டில் அவர் கம்பீரமாக வருவது போல் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டது பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. அது மட்டுமல்லாமல் இவர் தனது பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது அளவுக்கு அதிகமாக கூடிய ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்திருந்தார். இதை பார்த்த நெட்டிசன்கள் அவர் விஜய்க்கு போட்டியாக அவர் இவ்வாறு செய்து வருவதாக ஒப்பிட்டு பேசி வந்தனர். இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இது குறித்த கேள்வி டிடிஎஃப் வாசனிடம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் நடிகர் சூரி நடித்த காமெடி காட்சியை உதாரணமாக கூறி இதற்கு பதிலளித்த அவர் ஏன் நான் எல்லாம் விஜய்க்கு போட்டியாக இருக்கக்கூடாதா என கேட்டுள்ளார். இப்படி வசமாக வாய்விட்டு மாட்டிக்கொண்ட டிடிஎஃப் வாசனை விஜய் ரசிகர்கள் கடுமையாக ட்ரால் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த பேட்டியில் தொடர்ந்து அவர் செய்து வரும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டதால் பதிலளிக்க முடியாமல் திணறிய டிடிஎஃப் வாசன் அதிலிருந்து பாதிலேயே எழுந்து சென்று விட்டார். அது மட்டுமின்றி அவர் ரசிகர்களின் முகத்தை அவர் முதுகில் டேட்டு ஒன்றை போட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவும் மக்களுக்கு மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.